ஓகே, போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த பிஎஸ் டூ கேம்ஸை எப்படி நம்ம ஃபோனில் விளையாடுறது ஒரு எமுலேட்டர் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஓகே, நல்ல விஷயம். ரெஸ்பான்ஸோடு சேர்த்து அதில் நிறையவே குவெஸ்டின்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதே மாதிரி பிஎஸ் த்ரீ கேம்ஸை எப்படி என் ஃபோனில் விளையாடுறது, அதில் விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குவெஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. டிஎம்லையும் சரி, கமெண்ட்ஸ்லையும் சரி, ரீல்ஸ் கமெண்ட்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அது ரிலேட்டடான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரைட்டு, இந்த மேட்ரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிஎஸ் டூக்கும் இந்த பிஎஸ் த்ரீக்கும் உள்ளன வித்தியாசங்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். பிஎஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 லான்ச் ஆச்சு. ஓகேவா, அப்பையிலேருந்து 6 வருஷம் அந்த பிஎஸ் டூ தான் ராஜாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2006 தான் பிஎஸ் த்ரீ லான்ச் ஆச்சு. இந்த ரெண்டுத்துக்கும், இந்த பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃபரன்சஸ், அதுவும் முக்கியமாக ப்ரைஸ்லையும் சரி அதோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி. பிஎஸ் டூவோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பிஎஸ் த்ரீயோட பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிஎஸ் த்ரீ வந்து எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேரோட தான் அந்த பிஎஸ் த்ரீயை லான்ச் பண்ணாங்க. பிஎஸ் த்ரீக்கு வந்த கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா அதோட சைஸஸுமே ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட அந்த பிஎஸ் த்ரீக்கு காட் ஆஃப் வார் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு, ஒரு சூப்பரான கேம். அந்த கேமோட சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 GB இருக்கும் 2010. இது ஒரு கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ காட் ஆஃப் வார் 2018 ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 GB தான் இருக்கும். இப்போ 2018 ஒரு கேம் இந்த சைஸில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 2010 ஒரு கேம் இந்த அளவுக்கு பெரிய கேமாக இருக்கிறப்ப அது எந்த அளவுக்கு அந்த ஹார்ட்வேரை புஷ் பண்ணுறதுக்கு கேப்பபிளான ஒரு கேம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அந்த கேமையே பிஎஸ் த்ரீ சாலிடாக ரன் பண்ணுச்சு. ஸோ அதனால் அந்த பிஎஸ் த்ரீயோடைய ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, இப்போ இதை வந்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எமுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் லைட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த எமுலேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹார்ட்வேரை வேறு ஒரு ஹார்ட்வேரில் எமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஹார்ட்வேருடைய நம்ம எமுலேட் பண்ணுற ஹார்ட்வேர் வந்து டபுள் த பவரில் இருந்தால் மட்டுமே நம்மளால் இந்த எமுலேஷனை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த 2000 வந்த பிஎஸ் டூவை நம்ம பிசியில் எமுலேட் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ ஈவன் ஃபோனில் எமுலேட் பண்ணுறதுமே ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபோனும் சரி நம்மளோட பிசியும் சரி 2000 வந்த ஒரு ஹார்ட்வேரோட எத்தனையோ மடங்கு பவர்ஃபுல். அதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணுறதுல ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பிஎஸ் த்ரீ அந்த பிஎஸ் டூவோடைய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்வேர். அதை நம்ம ஃபோனில் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா நம்மளுடைய ஃபோன் இன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் ஆகும், பட் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது. அதான் மேட்ரு. சரி ரைட்டு, ஃபோனில் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ தெரிஞ்சிருச்சு. பிசியில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசியில் நம்மளால் பிஎஸ் த்ரீயை எமுலேட் பண்ண முடியும். இது வந்து உண்மை தான். அதுக்கு ஒரு தனி எமுலேட்டர் இருக்குது, சொல்லப்போனால் ஒரே ஒரு எமுலேட்டர் தான் இருக்குது. அந்த எமுலேட்டரில் நம்மளால் பிஎஸ் த்ரீ எமுலேட் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசியில் ஆட முடியுமா அப்படின்றது தான். ஏன்னா இந்த பிஎஸ் த்ரீ கேம்ஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த பிஎஸ் த்ரீ ஹார்ட்வேருடைய அட்லீஸ்ட் டபுள் த டைம் பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே நம்மளால் நல்ல ஒரு எஃபிஎஸில் ஒரு பிளேயபிள் எஃபிஎஸில் நம்மளால் கேம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பிசி அப்படி இருக்கா அப்படின்றதான் மேட்ரு. ஸோ உங்களால் இந்த பிஎஸ் த்ரீ கேம்ஸை ஓரளவுக்காச்சும் பிளேயபிளாக ரன் பண்ண முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தே ஆகணும். அது இருந்தால் மட்டுமே இந்த எமுலேட்டர் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கேம் ஆட முடியும். இதுவே நீங்கள் காட் ஆஃப் வார் மாதிரியான பெரிய கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் ஹார்ட்வேர் தேவை, பவர்ஃபுல் சிபியு தேவை, பவர்ஃபுல் ஜிபியூ தேவை. அது இருந்தால் மட்டுமே உங்களால் அந்த பிஎஸ் த்ரீ காட் ஆஃப் வாரை நல்லா ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி ரைட்டு, இருந்தாலும் ட்ரை வராதுன்னு தெரிஞ்சும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு காட் ஆஃப் வாரை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணால் எனக்கு கிடைச்ச எஃபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 FPS தான் கிடச்சிச்சு. இது என்னுடைய ஒரு சோகக்கதை. ரைட்டு, அதை விட்டுருங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பவர்ஃபுல்லான பிசி பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பிஎஸ் த்ரீ கேம்ஸை விளாட முடியும். ஈவன் காட் ஆஃப் வார் கூட உங்களால் விளாட முடியும். ரைட்டா, பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் இல்லை, ஒரு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள ஒரு நார்மலான பிசி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் காட் ஆஃப் வார் விளாடுறது கஷ்டம்தான். ஆனால் சில பிஎஸ் த்ரீ கேம்ஸை உங்களால் விளையாட முடியும். இப்போ அந்த பிஎஸ் த்ரீ எமுலேட்டர் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரே ஒரு எமுலேட்டர் தான் இருக்குது. அந்த எமுலேட்டரும் நம்ம பிஎஸ் டூ எமுலேட்டர் மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த ஒரு எமுலேட்டரை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 2-3 அப்டேட் வந்தால் கூட உங்களுக்கு அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஸ்டில் அந்த டெவலப்பர்ஸ் அதை பர்ஃபெக்ட் பண்ணால் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எமுலேட்டரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த எமுலேட்டர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட் ஆஃப் வார் கேம்லாம் அதனால் சுத்தமாக ஒரு ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டில் அந்த எமுலேட்டர் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. ஈவன் பவர்ஃபுல்லான சிஸ்டம் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களால் அந்த காட் ஆஃப் வார் கேமை நல்லா விளையாட முடியும்.
இப்போ நீங்கள் அதே மாதிரி கேம் விளாட்றதும் பார்த்தீங்கன்னா நார்மலாக PS2 எமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் கேம் விளாடும் பாய்ஸ் சொல்லி பண்ணி கேம் உள்ள கொண்டு வந்து டக்குனு நம்ம விளாட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமுலேட்டர் செட்டப் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னே ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு வீடியோ போடலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அதை நம்ம கரெக்டாக பண்ணாலுமே நம்ம ஒரு ஒரு கேமுக்குமே தனித்தனியாக அந்த எமுலேட்டரை ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்குரிய ஆப்ஷன் அதிலே இருக்கும். ஆனால் நம்ம எல்லா கேம்ஸுக்குமே ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் வச்சு விளையாட முடியாது PS2 எமுலேட்டரில் பண்ணுற மாதிரி. நம்ம கேமிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஒரு கேமுக்குமே தனித்தனியாக செட்டப் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS3 கேம்ஸை ஆண்ட்ராய்டில் விளையாட முடியாது இப்போதைக்கு. ஆனால் உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லான பிசி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பிசியில் விளையாட முடியும். ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதையும் தாண்டி PS3 எமுலேட்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வாரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பேசலாம் புரிஞ்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு அப்படி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட யூஸிக்கலாம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.